இந்த ஒரு பழம் சாப்பிட்டால் உங்களுக்கு தைராய்டு நோய் வரவே வராது. கொய்யாப்பழம் நம் ஊர்களில் சர்வசாதாரணமாக கிடைக்கும் பழங்களில் அதுவும் ஒன்று. விலை மலிவாக கிடைப்பதாலோ என்னவோ அதனை யாரும் அவ்வளவாக எடுத்துக்கொள்வது கிடையாது. இது எத்தனை நன்மைகளை நமக்கு கொடுக்கிறது தெரியுமா? கொய்யாப்பழம் மற்றும் அதன் இலைகளை பயன்படுத்தி உங்கள் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். குளிர்காலங்களில்தான் சுவையான கொய்யாப்பழம் கிடைக்கும் பருவமாக உள்ளது. தனித்துவமான சுவையும் வாசனையும் கொண்ட கொய்யாப்பழம் ஆரோக்கியமான நன்மைகளை கொண்ட பழங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கொய்யாப்பழமானது ஊட்டச்சத்துக்களின் இருப்பிடமாக கருதப்படுகிறது. விலை மலிவாக கிடைக்கிறது. நம் ஊர்களில் எளிதாக கிடைத்திடும் என்பதற்காகவே அவற்றை நாம் ஒதுக்கிவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். வயிற்றுப்போக்கு. கொய்யா இலைகளிலும் ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கிறது. இவை வயிற்றுப்போக்கினை சரி செய்துவிடும். ஸ்டாபிலோகக்ஸ் அரியோஸ் என்ற பாக்டீரியா சுற்று ஏற்பட்டு பெருங்குடலில் தண்ணீர் ஊறியது அப்போதுதான் நமக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. கொய்யா இலைகளில் ஆன்டி பாக்டீரியல் காம்பவுண்டான டேனிஸ் நிறைய இருக்கிறது. இவை அந்த பாக்டீரியாவை அழிக்க வல்லது. 4-5 கொய்யா இலைகளை கொதிக்கும் நீரில் போட்டு சூடாக்கி பின்னர் அந்த நீரை குடிக்கலாம். கொலஸ்ட்ரால். இதனை பயன்படுத்தி உங்களின் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்திட முடியும். இன்றைக்கு உங்களில் உடலில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு கொலஸ்ட்ரால் தான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. அவற்றை குறைக்க கொய்யா பெரிதும் பயன்படுகிறது. இதில் பயோகெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கிறது. குறிப்பாக கேலிக்கமிலும் கெதச்சின் எபிகேதச்சின் ஆகியவை உங்கள் உடலில் சேரும் அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைத்திடும். சர்க்கரை நோய். இதில் இருக்கும் கேதக்சின் கொழுப்பை கரைக்க மட்டுமல்ல உங்கள் உடலில் இருக்கும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் பயன்படுகிறது. இதனால் சர்க்கரை நோய் இருந்தால் அது கட்டுப்படும். இதை தவிர மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் வராமலும் தடுக்கலாம். கொய்யாவானது அவற்றில் நிறைந்துள்ள நார்ச்சத்தின் மூலமாகவும் மற்றும் குறைந்த கிளைஸ்மிக் குறியீடு காரணமாகவும் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான காரணிகளை தடுக்கின்றன. குறைந்த கிளைஸ்மிக் குறியீட்டின் காரணமாக சர்க்கரையின் அளவு திடீரென உயர்வது தடுக்கப்படுகிறது. மேலும் அதிக அளவில் நார்ச்சத்தினை உள்ளடக்கி உள்ளதால் சர்க்கரையின் அளவு நன்கு ஒழுங்குபடுத்தப்படுகிறது. புற்றுநோய். கொய்யா இலைகள் பல வகையான புற்றுநோயை தடுக்கும் ஆற்றல் கொண்டது. இதில் கியூர்செட்டின், லைக்கோபென் மற்றும் வைட்டமின் சி ஆகியவை அடங்கியிருக்கிறது. இது புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுக்கும். அதோடு நம் செல்களுக்கு பாதுகாப்பு அளித்திடும். கல்லீரல். இது கல்லீரலுக்கு மிகவும் நல்லது. நம் உடலின் நச்சுக்களை பிரித்தெடுப்பதில் கல்லீரல் முக்கிய பங்காற்றுகிறது. கல்லீரலை பாதுகாக்கும் என்சைமிகளான அஸ்டர்டேட்டட் அமினோட்ரான்ஸ்பெரேஸ், அலைன் அமினோட்ரான்ஸ்பெரேஸ், ஆல்கலைன் போஸ்பேட்ஸ் மற்றும் பிலியூரூபின் ஆகியவற்றை அளித்திடும். நோய் தடுப்பாற்றல். நமக்கு நோய் ஏற்படுவதற்கு காரணம் பாக்டீரியா, பூஞ்சைகள் போன்றவை மட்டுமல்லாது நம் உடலின் நோயினை எதிர்த்து போராடும் திறனும் குறைவாக இருப்பதே ஆகும். இவ்வாறு நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்த கொய்யாப்பழம் அடிக்கடி சாப்பிட வேண்டும். கொய்யாப்பழம் வைட்டமின் சிக்கு மிகப்பெரிய மூல ஆதாரமாக விளங்குகிறது. ஆரஞ்சு பழத்தில் இருக்கும் வைட்டமின் சி அளவினை விட 4 மடங்கு அதிக அளவு வைட்டமின் சியினை கொய்யாப்பழம் கொண்டுள்ளது. வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிப்பதுடன் சாதாரணமான நோய்கள் மற்றும் நோய் கிருமிகளின் தொற்றில் இருந்தும் பாதுகாக்கிறது. இதயம். கொய்யாப்பழம் சோடியம் மற்றும் பொட்டாசியத்தின் அளவினை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் உயர் இரத்த அழுத்தம் கொண்ட நோயாளிகளுக்கு இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுகிறது. மேலும் இதய நோய் ஏற்படுவதில் மிகப்பெரிய பங்கினை அளிக்கும் டிரைகிளிசரைடுகள் மற்றும் கெட்ட கொழுப்பினை குறைக்க கொய்யாப்பழம் பயன்படுகிறது. இந்த அற்புதமான கொய்யாப்பழம் உடலின் நல்ல கொழுப்பினை அதிகரிக்க செய்கிறது. பார்வை திறன். கொய்யாப்பழத்தில் வைட்டமின் ஏ இருப்பதால் ஆரோக்கியமான பார்வை திறனை மேம்படுத்தும். கொய்யாப்பழம் பொதுவாக கண்புரை ஏற்படுவதை தடுக்க உதவுகிறது. எனினும் கொய்யாப்பழத்தில் கேரட்டை போன்று வைட்டமின் ஏ நிறைந்து காணப்படவில்லை என்றாலும் அவை ஊட்டச்சத்திற்கு நல்ல ஆதாரமாக விளங்குகின்றது. கர்ப்பகாலம். கொய்யாப்பழத்தில் போலிக் அமிலம் நிறைந்துள்ளது. இது கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது. ஏனெனில் இவை குழந்தையின் நரம்பு மண்டலத்தை வளர்க்க உதவுகிறது. மேலும் புதிதாக பிறக்கும் குழந்தையை நரம்பியல் கோளாறுகளிலிருந்து பாதுகாக்கிறது.
பல்வலி கொய்யா இலைகளில் ஒரு சக்தி வாய்ந்த அலர்ஜியை எதிர்த்து போராடும் சக்தி மற்றும் பாக்டீரியாவுக்கு எதிராக போராடும் திறனும் உள்ளது. இவை தொற்று நோய்களுடன் போராடி கிருமிகளை கொல்கிறது. இதனால் கொய்யா மர இலையை சாப்பிடுவது மிகச்சிறந்த வீட்டு மருத்துவமாக வேலை செய்கிறது. இதன் மூலம் கொய்யா இலைகளிலிருந்து எடுக்கப்படும் சாறு பல்வலி, வீங்கி ஈறுகள் மற்றும் வாய்வெளி புண்கள் ஆகியவற்றை குணப்படுத்தும். மன அழுத்தம். கொய்யா பழத்தில் நிறைந்துள்ள மெக்னீசியம் உடல் தசைகள் மற்றும் நரம்புகளை ஓய்வடைய செய்ய உதவுகிறது. எனவே கடினமான உடல் உழைப்பு அல்லது நீண்ட நேரம் அலுவலகத்தில் வேலை செய்த பிறகு நீங்கள் உட்கொள்ளும் ஒரு கொய்யாப்பழம் உடல் தசைகளையும் ஓய்வெடுக்க செய்கிறது. அதோடு கூட மட்டுமல்லாமல் மன அழுத்தத்தினையும் குறைத்து உங்கள் உடல் நல்ல ஆற்றலையும் ஊக்கத்தினையும் கொடுக்கிறது. மூலக்கி. கொய்யாப்பழத்தில் வைட்டமின் B3 மற்றும் வைட்டமின் B6 ஐ கொண்டுள்ளது. இவை நயசின் மற்றும் பைரிடாக்சின் என்ற பெயர்களில் அழைக்கப்படும். மேலும் கொய்யாப்பழம் மூளையின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது, அறிவாற்றல் செயல்பாட்டினையும் தூண்டுகிறது. இருமல். மற்ற பழங்களை ஒப்பிடும்போது கொய்யாப்பழத்தில் தான் வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து அதிக அளவில் உள்ளது. இவை இரண்டும் வைரஸ் தொற்றுகளுக்கு எதிராக செயல்படுகிறது. கொய்யா இலைகளின் சாறு சளி மற்றும் இருமலிலிருந்து விடுபட மிகப்பெரிய அளவில் உதவுகிறது. மேலும் கொய்யாவானது சளியிலிருந்து முற்றிலும் விடுபடவும் சுவாச மண்டலம் தொண்டை மற்றும் நுரையீரலை சுத்தப்படுத்தவும் செய்கிறது. கொய்யாப்பழம் சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இவ்வாறு கொய்யாப்பழம் சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிப்பது தொண்டை வலிக்கு வழிவகுக்கும். வயதான தோற்றம். கொய்யாப்பழத்தில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் உயிர் வலியேற்ற எதிர்பொருள்களான ஆன்டி ஆக்சிடென்ட் கரோட்டின் மற்றும் லைகோபினே போன்றவை அடங்கியுள்ளன. இவை வயதானப்பின் ஏற்படும் சுருக்கங்களிலிருந்து தோலை பாதுகாக்க உதவி செய்கிறது. தைராய்டு. கொய்யாப்பழத்தில் காப்பர் நிறைய இருக்கிறது. இதனால் ஹார்மோன் உற்பத்தி மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதை கட்டுப்படுத்தி வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. உடலில் உள்ள ஆற்றல் கட்டுப்பாடு மற்றும் வளர்சிதை மாற்றத்தில் தைராய்டு ஹார்மோன்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இரத்த அழுத்தம். இரத்தத்தில் உள்ள கொழுப்பினை கொய்யாப்பழம் குறைக்கிறது. இரத்தம் கடினமாவதை தடுத்து இரத்தத்தின் திரவத்தன்மையை பாதுகாக்கிறது. இதன் மூலம் இரத்த அழுத்தம் குறைக்கப்படுகிறது. கொய்யாவானது மிகுதியான நார்ச்சத்தினையும் குறைவான இரத்த சர்க்கரையையும் இயற்கையாகவே கொண்டுள்ளது. இதன் மூலம் இரத்த அழுத்தம் குறைக்கப்படுகிறது. கொய்யாப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்த அளவினை சீராக வைக்க உதவுகின்றது. கொய்யாப்பழமும் வாழைப்பழமும் ஏறத்தாழ ஒரே அளவு பொட்டாசியத்தை தான் பெற்றுள்ளன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும்.